பிருந்தாமா நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க இந்த மாதிரி வீடியோ ஆடியோ டாக்குமெண்டேஷன் நாங்கள் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்து எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் பெரிய வித்வாம்சினி, ஆனால் ரொம்ப பேருக்கு உங்களை பற்றி நிறையா விஷயங்கள்லாம் தெரியாது. அதாவது உங்கள் பாட்டி தனம்மாள்ன்றது எல்லாருக்கும் தெரியுமே, ஒழிஞ்சு தனம்மா பற்றி ரொம்ப விஷயங்கள் நிறையா பேருக்கும் தெரியாதுமா. ஆமாம். அதை பற்றி நீங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ஆவா இருக்கு. எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். ஆமாம். அதாவது அவள் வந்து பெரிய வித்வாம்சினி, வீண வைணிக்கின்றதெல்லாம் தெரியும். வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவள் வீட்டுக்கு எல்லாரும் வித்வான்கள்லாம் வருவா, எல்லாரும் வந்து அவள் வாசிக்கிறத கேட்பான்னு தான் தெரியும். ஆனால் சகஜமாக அந்த அம்மா ஒரு நாளைக்கு எப்படி இருப்பாங்க, அவளோட ஒரு நாளையோட ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், அதாவது ஒரு ஸ்திரீ, வயசான ஸ்திரீ உங்கள் பாட்டி, அவள் எப்படி இருந்தான்ற விஷயங்களை எங்களுக்கு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருந்தான்னா, ரொம்ப அநேகமாக ரொம்ப தனிமை தான் ரொம்ப பிடிக்கும். தனியாக காத்தால தான் காஃபி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் ஜபம் பண்ணுவோம். நிறைய நாள் எப்போவும் அநேகமாக ஸ்லோகங்கள்லாம் பாடிட்டு அப்படியே தான் தள்ளுற வழக்கம். 10 மணி வரைக்கும், 11 மணி வரல, 10 மணிக்கு செத்த நாள் இப்படி கொஞ்சம் படுத்துப்போம். வெறுனேன் தலகாணிகளும் ஒன்றும் கிடையாது. வெறுனே கொஞ்ச நாள் இப்போ படுத்துப்போம். படுத்துன்னு 11 மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். மாடிதான், மாடியில் தான் இருந்தா, மாடியில் ஒத்துவும் போக மாட்டா. மாடியில் கீழே இறங்கி வந்து குடிச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி மாடிக்கு போயிட்டாருன்னா திருப்பி நாளை மத்தியானம் தான் இறங்கி கீழே குடிக்கிறதுக்கு வருவோம். மேலே யாராவது வருவா போவா பேசுவா. சங்கீதத்தை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு நிறைய பேர்லாம் வந்திருக்கா. திருக்கோடு கிருஷ்ணையெல்லாம் வந்திருக்காரு. அவரெல்லாம் ரொம்ப சிக்கனமான மனுஷன்னு பேர் அவர். அப்படியாப்பட்ட ஒரு பெரிய சரிய துப்பிட்டாவே தனமாவுக்கு போத்தனார் அவர். அப்படியா? ஆமாம். கோபாலகிருஷ்ணயர், திருக்கோளுக்கார் கிருஷ்ணயர். எந்த கோபாலகிருஷ்ணயர்மா? கிருஷ்ணாபிள்ளை. ஓ, கோபாலகிருஷ்ணயர் மருங்காபுரி. ஸ்ரீரங்கம். மருங்காபுரி. மருங்காபுரி கோபாலகிருஷ்ணயர். இல்லை, அந்த அம்மா வந்து கார்த்தால 11 மணிக்கு வருவாங்கன்னு சொல்கிறேன். ஆமாம். அப்புறம் திருப்பி மேலே போயிடுவான்றேன். ஆமாம். இல்லையா? அதனால அவன் அந்த அம்மாவுக்கு தன்னோட தனிமை தான் ரொம்ப, அதனால்தான் ரொம்ப லைட் பண்ணுவான். ரொம்ப மனுஷாலோட ரொம்ப குடும்பத்துலலாம் ரொம்ப ஈடுபாடுலாம் ரொம்ப கிடையாது. வச்சுக்கல. அப்போ அந்த அம்மா எப்போ உட்காந்துட்டு வீணை தன் ஆத்மார்த்தமாக வாசிப்பா? ஆத்மார்த்தமாக வாசிக்கிறதுனா கார்த்தால 10 மணிக்கு கூட்டுக்கள் இருக்கிறவளை யாரையா கூப்பிட்டு, ஒரு பொண்ணை யாராவது கூப்பிட்டு, இந்த 4 பொங்கலில் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு வீணை எடுத்து கொடுமான்னு சொல்லுவோம். வீணை எடுத்து கொடுத்தா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வாசிப்போம். வாசிப்போம்னா வர்ணம், வர்ணங்கள்லாம் நிறைய வாசிப்போம். என்ன வயசு, அந்த வயசில் வர்ணங்கள்லாம் வாசிப்போம். இப்போ வர்ணம் பாடுறதுனால அது ரொம்ப ஒரு மட்டமாக நினச்சி விட்றா. இப்போது ஆரம்பமே கீர்த்தனையில் ஆரம்பிச்சுட்டு விட்டு வர்ணம் என்னது, ஒரு பழைய சம்பிரதாயம். சம்பிரதாயம் சம்பிரதாயம்னு சம்பிரதாயத்தை போட்டு ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணுறா. அதனால இந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறா. சில பேர் நினைக்கிறா சங்கீத வித்வான்கள் சூழ்நிலை, இப்போ சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆனால் அந்த அம்மா அந்த காலத்தில் வர்ணம் தான் வாசிப்போம். வர்ணம் நிறையா வாசிப்பாள். கார்த்தால சாயந்தரம் கல்யாண கச்சேரின்னா வர்ணங்க தான் வாசிப்போம். 10 வர்ணம் கார்த்தால. ஆமாம். அதுதான் அந்த அம்மாவோட சாதகம். ஆமாம். அந்த அம்மாவுக்கு 4 பொண்கள் தான். ஆமாம். அதாவது ராஜலட்சுமி அம்மா, ராஜலட்சுமி லட்சுமி. அந்த அம்மா பெரிய குட்டிமான்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், பெரிய குட்டிமா. ஆமாம். அப்புறம் சின்ன குட்டிமான்றது லட்சுமி ரத்னம்மான்னு பேர். லட்சுமி ரத்னம்மாள். அதுக்கப்புறம் தான் ஜெயம்மா. ஜெயம்மா. ஜெயமா தான் பாலா, பாலசரஸ்வதியுடைய தாயார். விஸ்வா ரங்கா அவளோட தாயார். அதுக்கப்புறம் காமாட்சி அம்மா உங்க தாயார். ஆமாம். இப்போ இந்த 4 பேரும் அவள் அம்மாட்ட பாடம் பண்ணினாளா? பாடம் பண்ணால் கேள்வதான் ரொம்ப
உட்காந்து வச்சு பாட்டு சொல்லி தர மாட்டான். நேரம் உட்கார வச்சு சொல்லி வைக்கிறது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ரேர் தான். ஆனா கேள்வி கேட்டு கேட்டு அவளுக்கு அந்த பாட்டு பாடம் யாரோ சொல்ற கலைமா லட்சுமி ரத்னம்மா மட்டும் அந்த அம்மா கொஞ்சம் பாட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவாளா? சேர்ந்து பாடுவாங்க. இப்போ நீங்க அங்க கிராண்ட் டாட்டரா இருந்திருக்கோ இல்லையோ, உங்களுக்கு தனமா பாட்டு சொல்லி கொடுத்துருக்காளா? அது எப்போ சொல்லி கொடுப்பா? அந்த பாட்டு சொல்லி கொடுக்கறதுன்றது எப்போ? ஒரு நாள்ல கார்த்தால எப்போ? கார்த்தால தான் சொல்லி கொடுக்கணும். அதாவது அந்த குளிக்கிறதுக்கு முன்னால ஒரு 10 மணிக்கு. ஆமா, அப்பதான் சொல்லி கொடுப்பா. அப்ப சொல்லி கொடுப்பா. ஆமா. எப்படி அவ வீண வாசி சொல்லி கொடுப்பாளா இல்ல வாய்ப்பாயாலும் சொல்லி கொடுப்பா? வாய்ப்பாட்டும் பாடி சொல்லி கொடுப்பா. ஆமா. அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பேருக்கு சொல்லி கொடுக்கல, நான் கொஞ்சம் பேருக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா முக்கியமா. ஆமா இல்லையா? ஆமா. வெளியில இருந்து வந்து நிறைய பேர் பாட்டு கத்துப்பாளா அம்மாட்ட? அவருக்கு பேர் ஏன் பிளேட் வெங்கட்ராமையர்மா? அவரு அவர்தான் முதல்ல இந்த ரெக்கார்டு கொடுத்தாரு பாவம். ஓஹோ. அதனால அவர் பேர் கடைசியில பிளேட் வெங்கட்ராமையர்னு விட்டுட்டார். அவரு இந்த மாதிரி இருக்கவளெல்லாம் நிறைய பேர் வந்து பாடம் பண்ணிட்டு போயிருக்கா நிறைய. அப்போ அவள்லாம் இப்போ வருவா? அதுவும் இந்த கார்த்தால வருவாள் தானா? இல்ல, அவ சாயந்தரம் வருவா. சாயந்தரம் 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 வந்து அவள்லாம் பாடம் பாடுவா. உங்களுக்கு நினைவு தெரிஞ்சுமா தனமா பார்க்க பெரியம்மா பெரிய வித்வான்களோ இல்ல சமூகத்துல ரொம்ப பெரியவாளோ யார் யாரெல்லாம் வந்திருக்கான்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது இப்போ மெட்ராஸ்ல மட்டும் இல்ல, மைசூர் பக்கத்துல இருந்து திருவனந்தபுரம் பக்கத்துலேருந்து அம்மாவை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாள் இல்லையா? சரபசாஸ்திரிகளே வந்திருக்காருன்னு கேள்வேன். சரபசாஸ்திரி? ஆமா. வந்து மகாவைத்தியநாதர் வந்திருக்கார். மகாவைத்தியநாதர்? ஆமா. பிடின்னு கோபாலகிருஷ்ணன் திருக்கோடு கோபாலகிருஷ்ணன் கோவிந்தசாமி பிள்ளை மலைக்கோட்டை கோவிந்தசாமி பிள்ளை வந்திருக்காரு. எல்லாருமே வந்து பெரிய வித்வான்களா வந்திருக்காங்க. இது நாதஸ்வர வித்வான்கள்லாம் நாகஸ்வர வித்வான் டி என் ராஜரத்னம் ஒண்டி தான் வந்திருக்காரு. அப்படியா? ஆமா. வேற ஒருத்தரும் வரல. அவெல்லாம் வந்து மாடியில அம்மாவை பார்த்து அவெல்லாம் பேசுறச்சு நீங்கள்லாம் அனுமதி பாள அவங்களெல்லாம் வந்து உட்கார்றதுக்கு? இல்லை, நாங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருப்போம். அது கிட்ட எல்லாம் போய் உட்காந்து அப்படி பழக்கம் இல்லை. பழக்கம் கிடையாது. இவெல்லாம் வந்து பேசுறச்சமா சங்கீத விஷயமா நிறைய சர்ச்சை நடக்குமா? சர்ச்சை என்ன, இந்த சரிகமாலாம் வச்சிருந்து இதை பற்றிலாம் அப்படி அப்படி ஒரு சர்ச்சை பண்ணுறது இல்லை. கிடையாது. கீர்த்தனைகள்லாம் பாடிக்கிடி இப்படி இருந்தா தேவையில்லையா அப்படி இருந்தா தேவையில்லையா, எது நன்னா இருக்கு, எதை வச்சுக்கணும், எது எடுத்துடணும், இன்னும் அந்த மாதிரி தான் சர்ச்சையை தவிர இந்த அட்டவணையை வச்சுட்டு வந்து அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இப்போவா சர்ச்சை இந்த கீர்த்தனை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்னாக்க தனமாக்கு யார்கிட்ட பாடமா இல்ல பாட்டெல்லாம் அம்மாக்கு எது யார்கிட்ட? பாலதாஸ். பாலதாஸ்ன்ற ஒருத்தரா? ஆமா, பாலதாஸ்ன்றது அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது. ஓஹோ. அவரு வீணை கையில் வச்சுட்டு வீணையே வாசி போறேன். எனக்கு தெரியாது சொல்லி. ஆமா, அவரோட நிறைய பதங்கள் நிறைய அங்கதான் பாடம் பண்ணான்னு கேள். பதங்கள்? ஆமா. ஆனா அது தவிர தீட்சிதரால் கீர்த்தன, சியாமா சாஸ்திரி கீர்த்தன, பட்ன சுப்பிரமணியர் வருவர், வீட்டுக்கே வருவர் முத்தியால்பட்டு தியாகையர் இந்த வர்ணங்கள்லாம் பண்ணிருக்காளே. ஆமா. அதாவது நம்ம ஆனந்த பைரி வரணும் இதெல்லாம் அவள்லாம் தியாகையர்ன்றாளே. ஆமா. அவர் அவ வீண குப்பையர்னு வீணை. ஆமா. அவருடைய மர்மா தான் இவர். ஆமா. அவள்லாம் வருவார் எல்லாரும் வருவா. அப்போ அந்த வர்ணங்கள்லாம் நேரே அவள்கிட்டயே பாடம் ஆயிருக்கும். ஆமா, அவ பாடம் பண்ணி கொண்டுருவா. கொண்டு வந்து பாடி நீ வாசிச்சு விடுமா, அதுல எனக்கு சாரீரம் இல்லை, நீ வாசி அதை ஒரு பங்குடு பண்ணுடுன்னு சொல்லியிருக்க. அதே மாதிரி தானமா ஒரு இதுவா பண்ணி வாசிச்சுடுவோம். அதே
அந்த வர்ணங்களையோ உருப்படியிலோ பட்ன சுப்பிரமணியர் இவர் பூச்சி சீனிவாசங்கர் வந்திருக்காரா? வந்திருக்காரு, வந்திருக்காரு. அந்த காலத்தில் பூச்சி சீனிவாசங்கர் ஒருத்தர் பெரிய வித்வான் இருந்தார். ஆமாம். அப்புறம் மதுரை புஷ்பகனும் சொல்லுவாளே, அவர் வந்துதான் எனக்கு கேள்வி இல்லை. அம்மா அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாசிக்கிறதுன்ற ஒரு ஒரு பந்தா வந்திருக்கேன், அது ரொம்ப நாளாக இருந்ததா உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சு? இல்லை, அது ரொம்ப நாளாக இருந்தது. அதாவது ரொம்ப நாளாக வச்சுருக்கோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மா வாசிப்பாங்க. அதுக்கு யார் வேணா போய் கேட்கலாம்? யார் வேணா அப்படி வந்து கேட்கல, வித்வான்கள் தான் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவா தான் வந்து கேட்டுருந்தேன். அப்படியா? ஆமாம். அது வந்து வாய் மூலமாக தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மா வாய் மூலியமாக தான் சொல்லிக் கொடுக்கும். ஆஹா. அங்கே வரவாழ்லாம் பாட்டு கேட்டுட்டும் அதை பற்றி அந்த பாட்டு பாடினத்தை பற்றி பேசுவாளா? அப்புறம் ஒன்று ஒன்றும் பேச பேச மாட்டா பேச மாட்டான். அம்மா அப்பா பாட்டு கேட்டுட்டும் பேச மாட்டார். அது பேசினாக்கா அந்த காதில் கேட்டதெல்லாம் போயிடும். ஆஹா. மனசில் அப்படியே இருக்கணும் கேட்டது, அதுக்காக சும்மா பேசப்படாது. பேசப்படாது. தனமோட அம்மா யார் தெரியுமாம்மா உங்களுக்கு? காமாட்சிமான் கேள்விதான். கேள்விதான். ஏன்னா அவ தஞ்சாவூர் பக்கம் இல்ல, தஞ்சாவூர்ல இருந்தானே வந்திருக்காய் வாழ்லாரு? தஞ்சாவூர் தான். ஆமா. அப்ப எந்த தலைமுறையில மெட்ராஸ்க்கு வந்தா எல்லாரும்? வீண தனமாக தலைமுறை இல்லையா, இல்ல அவ அம்மா தலைமுறை இல்லையா? இல்ல, அவங்க அம்மா தலைமுறையே வந்துட்டாங்க, மெட்ராஸ்க்கு வந்துட்டாங்க எல்லாரும். ஏன்னா அதுக்கப்புறம் மெட்ராஸாவே போயிடுத்தீங்க, தஞ்சாவூர் பக்கமே கிடையாது. இப்போ அம்மா வந்து பதங்கள்னா கோபால் தாஸ் அவர்கிட்ட பாடமண்ணா நிறைய ஜாவளிகள்லாம் பாடம் பண்ணியிருக்கான். ஆமா. அந்த ஜாவளி யார்கிட்ட பாடம் பண்ணினா? இல்லை, சிலதெல்லாம் பட்ன சுப்பிரமணியிருந்து, அது அவர்கிட்ட. இதெல்லாம் தர்மபுரி சுப்பராயிருந்து. தர்மபுரி சுப்பராயர். அப்புறம் கர்ப்பபுரின்னு ஒருத்தர் சொல்றாரு. கர்ப்பபுரின்றிருந்தார், அவர் இருந்து சும்மா ஒன்று ரெண்டு இப்படி பாடம் பண்ணியிருக்கேன். தர்மபுரி சுப்பராயர் ஜாவளி ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. இது எல்லாரும் சொல்லுவாளேம்மா, ஒரு பரஸில் ஒரு ஜாவளி, ஒரு ஜாவளி இருக்கு, அது வந்து தனமா பேர்லயே அந்த ஜாவளி பண்ணினவர் பண்ணினார் அப்படின்னு சொல்றாளே, அது அது எந்த ஜாவளி மாதிரி பாடி காட்டுங்க கொஞ்சம். எப்படி அது எப்படி இருக்கும்னு கேட்கறேன் நான். அது மரசு தரங்குனி சரி மரசு நேரங்குனி சரி சரச கோட்டிலோனீரூரா வச்சுக்கல, தம்புரா இல்ல கட்டி இல்ல. அது அது அந்த அம்மா பேர்ல தான் பண்ணினாளா? ஆமா, அம்மா பேர்ல தான் பண்ணினா. யாரு அதுக்கு, யாரு இந்த ஜாவளி எடுத்துக்கிட்டு இருக்கா, யாரு பண்ணிருக்காது இந்த ஜாவளி? தர்மபுரி சுப்பராயர். தர்மபுரி அவரே தான் பண்ணிருக்காரு. அதாவது இந்த அம்மா வீண வாசிக்கிறதுல லைச்சு போய் போய் அந்த ஜாவளி பண்ணிருக்க. இது தவிர வேற ஏதாவது ஜாவளி அம்மா பேர்ல பண்ணாரா? இல்ல, இது ஒண்ணுதானா? இது ஒண்ணுதான் உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு? ஆமா. வேற பண்ணிருந்தாங்க உங்களுக்கு? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ நீங்க அவள்கிட்ட என்னம்மா பாடம் பண்ணிருக்கேன்? நீங்க என்ன பாடம் பண்ணிருக்கேன் அவள்கிட்ட? பதம் தான், பதங்கள் நீச்சத்துக்கு இருக்கிறேன், ஜாவளி, தமிழ் பதங்கள் எல்லாம் பாடம் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாடம் பண்ணியிருக்கேன். ஆமாம். அப்போது நீங்கள் வீண வாசிச்சுக்க பாடம் பண்ணலாம், இல்லை வாய்ப்பாட்டாக பாடம் பண்ணி? வாய்ப்பாட்டாக தான். வாய்ப்பாட்டாக தான் பாடம் பண்ணியிருக்கேன். வாய்ப்பாட்டாக தான் சொல்லுவேன், நான் பாடுவேன். அப்புறம் வீணை சொல்லி கொடுத்தாளா? வீணை சொல்லி கொடுத்தேன். சிவனையும் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. உங்க ஃபேமிலியிலேயே எல்லாரும் தான் பாடின்னு இருக்கா? ஆனா இப்போ யாரையா கேட்டாக்கா எங்க பிருந்தாக்கா தான் நேர பாட்டிட்ட பாடம் பண்ணான்னு சொல்றா. அதாவது இப்போ பாலா விஸ்வா அவள்லாம் பாடம் பண்ணியிருக்காளா பாட்டிட்ட? இல்ல, அவள்லாம் பாடம் பண்ணதில்ல. விஸ்வா கிட்டவே வரல, கிட்டவே வந்தது கிடையாது. முக்தம்மா அவள்லாம் பாட்டி கிட்ட பாடம் வரல. அது வயசு காரணத்தாலே இல்ல நீங்க மூத்த பேத்தின்றதுனாலயாமா? நீங்க தான் எல்லாரோட பெரியவா. அது எதனாலயோ என்னதான் கூப்பிட்டு பாடும்னு சொல்லுவோம். ஓஹோ. அப்புறம் பாட்டு சொல்லி கொடுத்துருக்கா? இப்போ உங்களுக்கு ஞாபகம் எந்த பாட்டு? அதாவது அந்த கானடால சுகி எவரோ நீங்க அவள்கிட்ட நேர பாடம் பண்ணதில்ல? ஆமா, சுகி எவரோ வாசாம கோச்சருன்னு அட்டானால ஒரு கீர்த்தனை. அப்படியா? ஆமா.
வாசுதேவராயர் பண்ண கீர்த்தனை. எந்த வாசுதேவராயர்? மைசூர். மைசூர் மைசூர் வாசுதேவராயர் பண்ணது இந்த உருப்படி. ஆமாம். அது வாச்சாம கோச்ச வாச்சாம கோச்ச ருண்டனி மோகன பதம் வடிக கோபாலுடு பட்டகுரானா கொங்கு இதெல்லாம் பாடம் பண்ணியிருக்கு. என்ன பாடம் பண்ணி? அம்மா நீங்க நேர பிருந்தா மாட்ட ஐயோ வீண தனமாட்ட நீங்க எதெல்லாம் பாடம் பண்ணியிருக்கேன் நீங்க? அதாவது இது இந்த சுகிய வரோன்றது அவருடைய கீர்த்தனை வாச்சாம கோச்சருண்டனி வாசனா இருக்கும் அந்த கீர்த்தனை. படிக கோபாலும் சேத்திரிய பதம் அந்த பேரு பட்டகுரா இந்த பதம் மோகனத்துல ஒரு பதம் இருக்கு இல்லம்மா படிக கோபாலுடைய இருந்தது. திருப்பூர் பாடம் தாமரசாஸ்திரான எதுகுல காம்போஜில் ஒரு பாதம் பாதமா? ஆமா. தியாவளிகள் தமிழ்ல யாருக்காக நுபாயமா திருவற்றியூர் யாரு போய் சொல்லுவா தமிழ்ல நிறைய பாதங்கள் பாடியிருக்கேன். இந்த மோகனத்தில் ஒரு பாதம் சொன்னேன்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த அம்மா எப்படி சொல்லி கொடுத்தான்னு? கொஞ்சம் பாடி காட்டு. கொஞ்சம் பாடி காமிக்கிறாள். வடிங்க கோபாலு வடிக கோபாலு மணி வடிக கோபாலு வேரமணி பேசிட்டு பாடுறதுன்னா தொண்டை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாம், ரொம்ப பேசிட்டே பாடுறதுங்கிறது கதை பண்ணுறவாழ்வு தான் சௌகரியம். அது சாதாரணமாக ரொம்ப கஷ்டமாக பாடுறமா தொண்டை தொண்டை ஒரு மாதிரி ஆயிடுறது கண்டிப்பாக. வச்சனு கூச்சுனே படக்கின் கீக்க போன பட ப தலச்சி வேற அதுக்காக தான் பாடுறவா ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்றோம். ஆமா, எனக்கு பேசுறச்சு தொண்டை கொஞ்சம் அது அந்த எவ்வளவு குறைச்சலாம் இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சாரியர் நல்லா இருக்கும். பேசக்கூடாது பாடுறவா? ஆமா ஆமா. ஆனா இந்த காலத்துல எல்லாரும் நம்ம எல்லாம் பேச ஆரம்பிச்சு பேசுறதுனால ஜாஸ்தியும் அப்படி ஆயிட்டு பாவம். பாட்டும் கொஞ்சம் குறைஞ்சு போயிடுதுன்னு சொல்லலாம். இந்த அட்டானால ஒரு கச்சேரியிலேயே பாடத்தோட பேச்சு தான் ஜாஸ்தியா இருக்கு இப்போ. எல்லாரும் வித்வான்கள்லாம் அவாவா அவள் தோன்றதெல்லாம் இப்ப பேசுற பேசணும்னு நினைச்சுடுற பாடுறது தவிர. அப்புறமா இந்த அட்டானா மைசூர் சதாசிவராவ் அது ரொம்ப ஒருத்தரும் பாடி கேட்டது கிடையாது. அது ரொம்ப பேருக்கு பாடம் கிடையாதா? கிடையாது கிடையாது, ஒருத்தருக்கு பாடம் இல்லை. இப்போ உங்க குடும்பத்துல கூட ரொம்ப பேர் பாடுறது இல்லையாது? எனக்கு தான் சொல்லி கொடுத்தேன் அந்த கீர்த்தனை. ஆஹா, அப்படியா? ஆமா, ஒருத்தருக்கு வராது அந்த கீர்த்தனை. ஆஹா, எனக்கு தான் வரும். இப்போ நீங்க யாருக்காவது சொன்னா தான் அது வெளியில திருப்பி வெளியில வரும், இல்லட்டா அது தெரியாத கீர்த்தனை வந்து போயிடும் இல்லையா? ஆமா, அது ரொம்ப ஹெச்சு ஸ்தாயில இருக்கிற கீர்த்தனையா இல்ல கீழே அட்டானா அறியாது மேலதான் இல்ல ரொம்ப மேலதான் இருக்கும்? ஆமா, அது கொஞ்சம் பாடி காமிக்க முடியுமா எப்படி இருக்கும்? கொஞ்சமா
చెరుండని నీ పాదములకు వందనమునరించితి జగదీశ పార్థ సారది కరుణ పయోనిదివ చెరుండని. இது என்னமா பார்சார்தி மேல இருக்க மாதிரி இருக்கு. அவர் ஆமா. அம்மா, இந்த கையில நான் பிடிச்சிருக்கிற போட்டோகிராஃப் எப்ப எடுத்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லை. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 20 வயசுக்கு மேலதான் எடுத்தேன். ஏன்னா நீங்க உட்காந்து அப்புறம் பாட்டி இருக்கா? பாட்டி எந்த வருஷம் போனார்? பாட்டி ஜெயமா வீட்டுல இருந்தா. ஜெயமா வீட்டுல இருந்தா எந்த வருஷம் அவளோட தேகம் கா கடைசி இது? கடைசி இல்லை, 1934ல் போனாங்க. ஆமாம், 1934. அப்போ இந்த படம் அதுக்கு முன்னால் எடுத்தது? அதுக்கு முன்னால் எடுத்தது. ஏன்னா அவள் நடுவில் உட்காந்துருக்காங்க. ஆமாம் இல்லையா? ஆமாம். அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிறது சின்ன குட்டிமா இல்லை? இது சின்ன குட்டிமா. அந்த பக்கத்தில் இருக்கிறது பெரிய குட்டிமா. பெரிய குட்டிமா. அப்புறம் பெரிய குட்டிமா பக்கத்தில் அங்கே உட்காந்துருக்கிறது ஜெயம்மா. ஜெயம்மா இந்த பக்கம். இந்த பக்கம் இருக்கிறது காமாட்சி அம்மா. எங்கள் அம்மா. உங்கள் அம்மா. உங்கள் அம்மா பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்கேன். அப்புறம் ஜெயம்மா பக்கத்தில் முக்தாம்மா உட்காந்துருக்கேன். பின்னால பாலா நிக்கிறா நடுவுல, பாட்டி பின்னால. அவ பக்கத்துல இருக்கிறதானே அபிராமி. அது உங்க தங்க தானே? பிடில் வாசின்றது. அப்புறம் அவர் பக்கத்துல நிக்கிறது, அபிராமி பக்கத்துல நிக்கிறதான் சங்கரன். இல்லையா? அது பக்கத்துல இருக்கிறது விஜயகிருஷ்ணன். ஆமா, சங்கரனும் விஜயகிருஷ்ணனும் ஆல் இண்டியா ரேடியோல இருந்தால ரெண்டு பேரும் அங்க வேலையிருக்கா இல்லையா? அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இது வந்து சீனா குட்டி மாதிரி இருக்குல்ல, பாலா அண்ணா. பாலா அண்ணா இல்ல. அப்புறம் இது என் தம்பி. உங்க தம்பி. அவர் பேர் என்னம்மா? கோதண்டராமன். கோதண்டராமன். அப்புறம் இது வந்து பெரிய குட்டிமா புள்ளை. புள்ளை. புள்ளை மாட்டு பொண்ணு. மாட்டு இல்லையா? அது பின்னால் இருக்கிறது, இங்கே கீழே இருக்கிறது இதாரு மாதிரி. இது ரங்கன் இல்லை? இது விஸ்வநாதன் இல்லை? இது பாருங்க, இது இங்கே விஸ்வநாதன் மாதிரி இருக்கு. இது விஸ்வநாதன். ஆ, அந்த பக்கத்தில் இருக்கிறது ரங்க ரங்கநாதன் இல்லையா? அவர் ரெண்டு பேரும். இது இது என்னத்தினால இந்த ஃபோட்டோ எடுத்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி பெருசா ஒரு போட்டோ ஆத்துல எல்லாரையும் எடுத்து எல்லாரும் ஒரு குரூப்பா ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னுட்டு எல்லாரும் இது பண்ணி எடுத்துட்டோம். அதாவது பாட்டிக்கு அந்த மாதிரி ஆசை இருந்தது, எல்லா பசங்களும் உட்காந்து. அது எங்க இந்த நீங்க பாட்டி மின்ட் ஹவுஸ்ல இருந்தாலும் மின்ட்ல இருந்தாலே? ஆமா, அங்க எடுத்ததா இல்ல? தாஸ்ல இருந்து எடுத்தா. இது எங்க? தாசா. தாஸ்ன்றது போட்டோகிராஃபர். மவுண்ட் ரோட்ல. மவுண்ட் ரோட்லயா? அப்ப மவுண்ட் ரோட்ல வந்து எடுத்தீங்க இதெல்லாம்? ஆமா, எல்லாரும் மவுண்ட் ரோட் வந்து அப்புறம் அங்க வந்து எடுத்திருக்காங்க. ஆமா, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு. அதாவது இப்போ தனமா ஃபேமிலி எல்லாரையும் சேர்த்து பார்க்கணும்னா இந்த ஒரு ஒரு படத்துல தான் நமக்கு கிடைக்கிறது. ஆமா இல்லையா? இப்போ இதுல வந்து இப்ப பெரிய குட்டிமா இல்ல, சின்ன குட்டிமா இல்ல, இல்ல ஜெயமா இல்ல, அநேகம் பேர் இல்ல. அநேகம் பேர் இல்ல. இப்போ ரெண்டாவது தலைமுறை, மூணாவது தலைமுறை தான் இருக்கு இப்போ. ஆமா இல்ல, அதுல கூட இப்ப ஜெயமா ஃபேமிலியில கூட விஸ்வாத்தார ஒத்துருமே இல்லையே. எல்லாரும் ஒத்துரும் இல்லையே. இது வந்து இப்போ எல்லார் உங்ககிட்ட எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு காப்பி இருக்காமா? இருக்கு இருக்கு இருக்கு. எல்லாரும் இப்போ இருக்கிறவாக்கிட்ட எல்லாருக்கும் ஒரு காப்பி இருக்கு இல்லையா? இது எங்கள் சம்பிரதாயக்கு நீங்கள் ஒர்க் ஷாப் பண்ண போது கொடுத்த காப்பி. அதனால தான் இதை நாங்கள் பத்திரமா வச்சுட்டு இருந்திருக்கோம். நீங்கள் குழந்தையா இருக்கிறச்சே தனமாள்கிட்ட பாடம் பண்ணினேன் சொன்னேன். சொன்னேம்மா. அதுக்கு அப்புறம் நீங்கள் வேற வித்வான்கள்ட்ட பாடம் பண்ணியிருக்கீங்களா பாட்டு? வேற எந்த வித்வான்கள்ட்டையும் பாடம் பண்ணலை. எனக்கு குழந்தையில 8 வயசுலேயே காஞ்சிபுரத்தில் நயனா பிள்ளை சுப்பிரமணிய பிள்ளைனா ஒரு பேர், அவருந்து எங்கள் அம்மா அழைச்சும் போய் விட்டா அங்கே பாடம் சொல்லிருந்தேன். அதுக்கப்புறம் வேற யார் தனமாள்கிட்ட கொஞ்சம் சொல்லிருந்தேன். அதுக்கப்புறம் வேற யாருன்னு சொல்லி லக்ஷ்மி ரத்னமாள்கிட்ட கொஞ்ச நாள் பாட்டு. அது எங்க சித்தி தானே? வீட்டில். இப்போ நீங்கள் நயனா பிள்ளைட்ட பாடம் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம். இப்போ நயனா பிள்ளையோட சிஷ்யான்னு சொல்லி சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளையும் இருக்கார். இருக்கார் இல்லையா? அவரும் அவளோட சிஷ்யா தான். இப்போ நீங்கள் பாடுறதுக்கும் அவர் பாடினதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குமா? ஆமாம் பா, அவர் யார் யாருடைய முன்ன பாடினு ரொம்ப பெரியவராக தான் வந்தார் அவர். அவர் அதுக்கு முன்னே கச்சேரி பண்ணிட்டு இருக்கிறவர் தான். நயனா பிள்ளையோட பாடத்துக்கு முன்னாலேயே? ஆமாம், இந்த பாடையில கொஞ்சம் வருமானு வர்றதுக்காக வந்து கத்துண்டாரா ட்ரை பண்ணார். ஏன்னா அவர் பாடுறது நீங்கள்
இந்த சவுண்ட் குடுக்கறேன் இல்லையா, ஆமா, அதுல ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியறது. ஆமா, அவரோடது வேற மாதிரி, சாரீருமே ஒரு மாதிரி அவரோடது. இந்த பாணிக்கும் அதுக்கும் ஒத்து வரல, ஒத்து வரல. ஏன்னா கேட்டதுனால அதுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அப்புறம் நீங்க எத்தனை வயசுலேருந்து கச்சேரி பண்ண ஆரம்பிச்சிடுமா? நான் எனக்கு 10 வயசுலேருந்து கச்சேரி பண்ணேன். 10 வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்பவும் தனியா பாடுவேளா இல்லை அவங்க தங்க முக்தம்மாவோட பாடுவேன்? அம்மாவோட சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து பாடுவேன். அப்புறம் இன்னொரு தங்க அரியாமி சுந்தர், அது ரொம்ப நாள் கழிச்சு தானே. அப்புறம் அவள் பிடியில் அவள் ரொம்ப சின்னவ. அப்படியா? அவன் எனக்கு அப்புறம் மூத்தவன் கடைசி அவள், அவனுக்கு அப்புறம் யாரும் இல்லையே. அப்போ அபிராமி சுந்தரி உங்களுக்கு வாசி பாப்புறோம் கச்சேரி? அப்புறம் கச்சேரி வாசிச்சுருந்தேன். இப்போ நீங்க தான் பிருந்தா ஐயோ தனமாள்கிட்ட பாடம் பண்ணியிருக்கேன், நீங்க தான் நயனா பிள்ளைகிட்டும் பாடம் பண்ணியிருக்கேன், முக்தாமாக்கு எப்படி பாடம் இருக்கு? சும்மா பக்கத்தில் கூட பாடி பாடி. இப்போ நீங்க கச்சேரி பண்றச்ச கிருதிகள்லாம் நயனா பிள்ளைகிட்ட நிறைய பாடம் பண்ணியிருக்கேன் இல்லையா? அப்புறம் பதஞ்சாவளி எல்லாம் தனமா பாடம் பண்ணேன், சித்தி சித்தி லட்சுமி ரத்னம் அந்த மாதிரி பாடம் பண்ணியிருக்கேன். ஸோ அவளோட சேர்ந்து பாடியிருக்கலாம் நீங்க உங்க சித்தியோட பாடியிருக்கேன். எப்போ ஒரு ரெண்டு கச்சேரி பாடியிருக்கேன். உங்க பாடாந்தரெல்லாம் அப்படித்தான் வந்திருக்கு. ஆமா இல்லையா? இங்க திருப்பூர் நிறைய பாடுறேன். ஆமா, அது யார்கிட்ட பாடம்? அது எங்க காஞ்சிபுரத்தில் எங்க நயனா பிள்ளை சுப்பிரமணியம் அவரண்ட தான் எல்லாம் பாடம் பண்ண. இப்போ நான் வீட்டில் நயனா பிள்ளைனாக்கம்மா இன்னொரு ஞாபகம் வருது, பல்லவி. அவர் கொஞ்சம் அதுலெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மெனக்கெட்டவர் இல்லையா? ரொம்ப பல்லவியில் ரொம்ப பெரிய மேதாவி. அதெல்லாம் கூட நீங்கள் அவர்கிட்ட பாடம் பண்ணியடா? இல்லை அது பண்ணலை. பல்லவியெல்லாம் பாடம் அது அவ்வளோ சீக்கிரம், எனக்கு 8 வயசு 12 வயசுக்கெல்லாம் அம்மா அழைச்சிட்டு வந்துட்டா, திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அதில் அழைச்சிட்டு போகலை. அங்கே இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும்னு அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அம்மா சீக்கிரம் அழைச்சிட்டு வந்துட்டா, திருப்பி மெட்ராஸ்க்கு வந்துட்டேன் வந்துட்டேன். அப்போ வந்து நீங்க பல்லவி அவர்கிட்ட கத்துக்கல, நீங்க இந்த மாதிரி 8 வயசுலேருந்து 12 வயசு மட்டும் காஞ்சிபுரத்தில் நயனா பிள்ளைகிட்ட தானே பாடம் பண்ணிட்டு இருந்தேன். மற்ற பசங்க மாதிரி நீங்க ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கலா? எங்க போனேன்? காஞ்சிபுரத்தில் பர்வதம்மா ஸ்கூல்னு ஒன்று இருந்தது. அதில் எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கேன்? 8th கிளாஸ் படிச்சிருக்கேன். இப்போ அங்கே நயனா பிள்ளைகிட்ட இருக்கிறச்சு நீங்க எப்படி என்ன மாதிரி சாதகங்கள்லாம் பண்ணுவேன்? உங்களுக்கு என்ன ஒரு டிசிப்ளின், அதை பற்றி என்ன எப்படி அவர் உங்களை எல்லாம் சாதகம் பண்ண வச்சார்? அவர் மொத்தத்தில் சிஷ்யால் எல்லாமே ரொம்ப ரொம்ப அன்பாக தான் அவர் பண்ணுவார். குரு குரு நான் குருன்னு அந்த மாதிரிலாம் அவர் சிஷ்யாலெல்லாம் அப்படி பண்ணுறது கிடையாது அவர். அதனால என் மேலே ரொம்ப இஷ்டம் இருக்குது. ஆனால் கார்த்தால 4 மணிக்கெல்லாம் எழுந்து அவர் வந்து அந்த ஒரு துண்டாக தட்டி பட்டு பட்டுன்னு முடிக்கி தட்டி அதை எழுப்பார். அப்போ 4 மணிக்கு எழுந்து ரொம்ப அன்பாக இருக்கிறதுனால 4 மணிக்கு எழுப்பி பாடணும். அன்பில்லைனாக்கா 2 மணிக்கு எழுப்பிடுவாமா? ஸோ கார்த்தால் 4 மணிலேருந்தே நீங்கள் சாதகம் பண்ணுவேளா? ஆமாம். என்னத்தை பாடுவேள்? வந்து 7 மணி ஆகும். என்ன பாடுவேள் தினம்? எல்லா அகார சாகனங்கள் தான், எல்லா அலங்காரம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பாடும், எல்லா ராகத்துலேயும். ஓஹோ, அப்படிலாம் பாட சொல்லுவார். ஆமாம். இப்போ நீங்க அப்புறம் ரொம்ப வருஷம் நீங்க பாடிட்டு இருந்திருக்கேமா? ஆமா. நீங்க நீங்க சங்கீதம் உங்க வித்வத்துக்கு மரியாதையா என்ன புரஸ்காரங்கள்லாம் கிடைச்சிருக்கு? அதாவது நம்ம நீங்க சங்கீத கலாநிதி, அது 1976 அதுக்கு முன்னால உங்களுக்கு சங்கீத நாடக அகாடமி டெல்லியிலேருந்து புரஸ்காரம் கிடைச்சிருக்கு 64. அதுக்கும் முன்னால ஏதாவது இருந்திருக்கா? அதுக்கு முன்னாலே ஒன்றும் இல்லை. இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ். ஆமாம். அதுக்கு என்ன? அது வந்து சங்கீத கலா சிக்காமணியா? ஆமாம். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை அண்ணாக்க? இல்லை இல்லை. இப்போ போட்டுக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்க மாட்டேடா. அப்புறம் இப்போது சமீபத்தில் 1992 போன வருஷம் நீங்கள் டெல்லிக்கு போயிருந்தீங்க, அங்கே ஒரு புரஸ்காரம் கிடைச்சிது. ஆமாம். அது யார் கொடுத்தா உங்களுக்கு? சங்கர்தயா, நம்ம பிரசிடென்ட் அவர் கொடுத்தாரா? ஆனால் நீங்கள் இதை பற்றி அதை வழியில் சொல்லிக் கொடுத்த கூட இல்லை போல் இருக்கு. ஒருத்தருக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது நீங்கள் இந்த பேரெல்லாம் போட்டுக்க மாட்டேலாம், சங்கீத கலாஷி காமணி சங்கீத கலாநிதினெலாம் போட்டுக்க மாட்டேலாம். அப்புறமா நீங்கள் இதெல்லாம் புரஸ்காரம் ஏதோ
நீங்க கேட்காமலேயே உங்களை வந்து சேர்ந்துருக்கு. ரேடியோவில் நீங்க ரொம்ப நாளாக பாடிட்டு இருக்கீங்க இல்லை? ஆமாம். எவ்வளோ வருஷமா? ரொம்ப வருஷமா? ரேடியோ வந்ததிலிருந்து பாடிட்டு இருக்கேன். ரேடியோ வந்ததுலேருந்து பாடிட்டு இருக்கேன், இன்னமும் பாடிட்டு இருக்கேன். ஆமாம். இது தவிர நீங்க இது பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு சிஷ்யால் ஆத்துல வந்து கத்துக்கிறது அது ஒரு மாதிரி, நீங்க வெளியில ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல பாட்டு சொல்லி கொடுத்துருக்கீங்க? எதுல? சென்ட்ரல் கர்நாடிக் மியூசிக் காலேஜ் டெல்லியில அவ சேர்ந்து ஆரம்பிச்சா அந்த அந்த காலேஜ். காலேஜ் இது சென்ட்ரல் காலேஜ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக்னு. அதில் ஒரு 10-20 வருஷம் ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன். ப்ரொஃபஸராக இருந்தேன். பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமாம். இதை தவிர நீங்கள் வெளிநாடெல்லாம் கூட போயிருக்கீங்களா? போயிருக்கேன். எங்கே போயிருக்கேள? அமெரிக்காவுக்கு போயிருக்கேளா? சியாட்டில், அமெரிக்கா சியாட்டில், அங்கே கலிஃபோர்னியா. கலிஃபோர்னியா, அங்கெல்லாம் பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லி கொடுத்துருக்கேன். அம்மா, இப்போ எல்லாருமே நாங்கள் சங்கீதம் கேட்குறவா ரசிக்கிறவா, எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்கள் பாடாந்தரம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப சிரமம்னுட்டு. அது ரொம்ப அவ்வளோ சௌரியமாக எல்லாருக்கும் சீக்கிரம் வந்துடாது. அப்படி இருக்கிறச்சே, அது இவ்வளோ கஷ்டமான ஒரு பாணி இருக்கிறச்சே, நீங்கள் காலேஜில் வரவாளுக்கு எல்லாருக்கும் இந்த பாணி பிடிப்படும் சொல்ல முடியாது. எப்படி அவளுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்க நீங்கள்? காலேஜில் வர்றவா வந்து இந்த மாதிரியே வரணுங்கிற அபிப்பிராயத்தில் அவ வர்றதில்ல. அவளுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுத்து அதை வாங்கிட்டு போய் அவழப்பு போயிட்டு. அதனால உங்களுக்கு அதனால இந்த மாதிரியே பாடணும்னா அவளுக்கு பாவம் சிரமப்படும், ரொம்ப சிரமப்படும். ஏன்னாக்கா அங்கே 10-20 பேர் வருவா இல்லையா? நீங்க 20 வருஷம் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்க அனுபவம் எப்படி அங்க வந்த அந்த குவாலிட்டி எப்படி? நீங்க சொல்லி கொடுத்ததுல உங்களுக்கு திருப்தியா? பாடக்கூடியவா நிறைய பேர் இருந்தாளா? கவர்மெண்ட் காலேஜ் அது, அதிலிருந்து தான் இப்போவும் எனக்கு பென்ஷன் இருக்கு. அது வந்து அது சரியா இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு அவ்வளோ இதுவாக தோணலை எனக்கு. ஓஹோ, சரி. அது வந்து இந்தூர்காரா. நீங்கள் அமெரிக்காவில் போய் சொல்லி கொடுத்த போது அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி கற்றுனா உங்கள்கிட்ட? அவளுக்கு வந்து சுசுரமாக நோட்ஸு, ப்ளெயின் நோட்ஸு, தாளம் கரெக்டாக இருக்கும், அவ்வளோதான். தவிர அவள் கமக்கம் வராது. அது வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படணும். அவள் அவ்வளோ எடுத்துக்க மாட்டா. அப்போது உங்கள் பாணி அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் பாணி, அது ஒரு தனி கேரக்டர் இருக்குது. அது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ கூடி சீக்கிரத்தில் வரல. ஆமாம். ஆனால் வராட்டாலும் நீங்கள் ஏதோ சொல்லி கொடுக்குற மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆமாம். இங்கே அமெரிக்காலேயோ இல்லை இந்தியாலேயோ. பட் ஆனால் உங்ககிட்ட உங்கள் பாணியை நல்லா கற்றுக்கணுன்ற சிஷ்யாலாம் இருந்திருப்பா இல்லையா? இருக்கா இல்லையா? அதில் முக்கியமான பேர் சொல்ல முடியுமா? உங்கள் பாணியில் உங்ககிட்ட கற்றுண்டவா? எங்ககிட்ட கற்றுண்டவா? நல்லா பாடுறவா? இப்போ உங்க குடும்பத்திலேயே யாராவது இருக்கா இல்லையா? வேகவாகினி. என் பொண்ணு வேகவாகினி இருக்கா? உங்க பொண்ணு. அவ உங்ககிட்ட கத்துட்டு இருக்கா இல்லையா? அல்ல, என்னன்னா பூரா கத்துண்ட. பூரா கத்துட்டு இருக்கா? இப்போ உங்க பாணி அவ கிட்ட இருக்கா? அவ வேகவாகினியை தவிர வேற யாரெல்லாம் கத்துக்கிறாமா உங்ககிட்ட? இப்ப கூட கத்துட்டு இருந்தா? இப்ப கத்துக்கிறவள யாரு? சோபனா. சோபனா. அவ பேரு நாகலட்சுமி லக்ஷ்மண். அவ கத்துட்டு இருக்கா? அது தவிர சொல்லிக்கிறேன். யாரு? பாலசுப்ரமணியம். பி பாலசுப்ரமணியம். இந்த தனமா ஒர்க் ஷாப் பண்ணதுல அந்த அதுல தெரிய யூனிவர்சிட்டியில இருக்கிற பையன். ஆமா. சரி. அது தவிர மின்னால கத்துண்டவா? ரவிக்கிறேன் சொல்லியிருந்தா. ரவிக்கிறேன் சொல்லியிருந்திருக்கான். ரவிக்கிறேன் பசங்கள நாகலட்சுமி அவா பாடுறா. அப்புறம் அப்புறம் கூட பாடுறதுன்னு ஒரே ஆள் தான். யாரு? அது வந்து ரீதா ராஜன் பேரு. அவ உங்ககிட்ட கத்துட்டு இருந்திருக்கா? அவளும் கத்துட்டு இருந்திருக்கா? கத்துக்கறா. அவ உங்களோட பாடுறா. பாடுறா. அதனால உங்க பாட்டு நீங்க
கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். ஆமா, ஏன்னா பிருந்தாமாவா பிருந்தாமாட்ட கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த அம்மா சொல்லி கொடுக்கறது கஷ்டம் அப்படின்னு ஒரு 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 ரெபுடேஷன் இருக்கு இல்லையா? இந்த பாணி வருது கஷ்டம்னு ஒரு ரெபுடேஷன் இருக்கு. வந்தா வந்தா சொல்லி கொடுக்கறது ஆட்சேபனே கிடையாது, ஆனா வரத்துக்கு பயப்படுறாமா? அது என்னதுனால அந்த வழி வரணுமே, அந்த வழி வரத்துக்கோசம்